பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் சேனல். இன்னைக்கு தமிழ் மகள் சேனல்லேருந்து உங்களுக்கு ஒரு அருமையான வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தர போகிறேன். வத்த குழம்புனா என்னவோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக, அதுவும் பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ஒரு வத்த குழம்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முதல்ல நீங்கள் வந்து வத்த குழம்புனாலே புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், எவ்வளவுனா ஒரு நெல்லிக்காய் அளவு போதும், ரொம்ப வேணாம். நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு தான் சொல்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தக்காளி பழம் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஆஃப் தக்காளி, பெருசாக இருந்தால் ஆஃப் தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த புளி தண்ணியில் வந்துட்டு இந்த தக்காளியெல்லாம் கரைச்சி விடுவோம். அதனால் நீங்கள் வந்து புளியோட அளவு வந்து ரொம்ப புளிப்பாக எடுத்துக்க வேணாம், ஓரளவு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா தக்காளியிலேயும் ஆல்ரெடி புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் அந்தளவு எடுத்துக்கிட்டால் போதும். வத்த குழம்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2 போதும், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நல்லது. எப்போதுமே புளிக்குழம்பு இந்த மாதிரி இதிலலாம் பூண்டு சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. அப்புறம் வீட்டில் வந்து நான் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி வடகம், வத்தல் இதெல்லாம் நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அது மாதிரி உங்களுக்கு கடைகள்லையும் கிடைக்கும், சுண்டை வத்தை, அப்புறம் இது வந்து மணத்தக்காளி வத்தை, இந்த மாதிரி மாங்காய் வத்தை, எந்த வத்தல் உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி வத்தல் கிடைச்சா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளவுதான். நான் வேறு எந்த பொடியுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வத்த குழம்புனா என்னவோ வேறு ஏதோ பொடி போடுவாங்க அப்படிலாம் இல்லை, வீட்டில் இருக்கிற சாதாரண மஞ்சத்தூள் மிளகாத்தூளே போதும், ஒரு அருமையான வத்த குழம்பு பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் என்ன பண்ணுறேன்னா, இந்த தக்காளி பழத்தை கரைச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த தக்காளி பழத்தை கரைச்சி விட்டுட்டு கூட வாயில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி பார்க்கலான்னா, நீங்கள் வாயில் விட்டு பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து எப்படி இருக்குது, ரொம்ப புளிப்பாக இருக்கா இல்லை என்ன. சில பெரியவங்களாம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கெல்லாம். அதனால் இந்த தக்காளியில் வந்து இயற்கையாக ஒரு புளிப்பு இருக்கும்ல, அதுவும் இந்த புளியோட புளிப்பும் சேர்ந்து அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க வத்த குழம்புக்கு, ஆனால் நீங்கள் சேர்த்து பாருங்கள், இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளியோட. ஆனால் புளியோட அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் மாங்காய் வத்தல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும், ஏன்னா இயல்பாகவே மாவத்தலில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, அதெல்லாம் நான் இதிலையே போட்டுடுறேன். இப்போ இதிலையே வந்து இப்போ உப்பு போட்டுட்டேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய் தூளும் நான் போட்டுடுறேன், இதிலையே போட்டுருவோம். இந்த பாருங்கள், நான் போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுறேன். அந்த குழம்போட கலர் கிடைக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. நீங்கள் ஒரு துளி எடுத்துக்கூட நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம்னா, டேஸ்ட் பார்க்கலாம், உங்களுக்கு ஏற்ற புளிப்பு இருக்கா, உப்புத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். இவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாளித்து விட்டு எப்படி வத்த குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க, ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு, எப்போ வத்த குழம்பு வச்சாலும் நீங்கள் நல்லெண்ணெயில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வத்த குழம்புக்கு ஸ்பெஷலே வந்து புளிக்குழம்பு, எதுனாலுமே நம்ம வெந்தயம் போட்டு தான் தாளிப்போம் இல்லையா. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலெல்லாம் இப்போதைக்கு போடாதீங்க, பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டை போட்டுடணும். பூண்டை போட்டுட்டு பார்த்து கொஞ்சம் மவுண்டேட் பண்ணுங்க. இந்த பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன். எதுக்காகனா, கருவேப்பிலை அப்புறமா போடுவோம். எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், கருவேப்பிலையோட தன்மை வந்து முழுமையாக வந்து இது கிடைக்கணும். கொஞ்சம் செவக்க நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகணும். ஓரளவு இங்கே பாருங்கள் கலர் மாறினோடனே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா,
பச்சை மிளகாவை போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் ஏற்கனவே நம்ம வந்து மிளகாத்தூள் வேற போட்டுக்கோம் இல்லையா, அதனால் சின்ன பச்சை மிளகாவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பில போடுறேன். சாப்பிட்றப்ப கருவேப்பிலையோட தன்மை வந்து முழுமையாக வந்து கிடச்சி அது வந்து ஹெல்த்தியாக அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை முதலையே பொறிச்சிடுறதை விட எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில போடு, அப்போ தான் வந்து முடியெலாம் நிறைய வளரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி பாருங்கள், இப்போ ஓரளவு ப்ரௌனிஷாக பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, வத்தலைலாம் இப்போ போடக்கூடாது. இந்த பாருங்கள், நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா ஒரு புளித்தண்ணி, அதை எடுத்து இதில் நான் விட்டுருவேன். இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணீராகவே வச்சுக்கோங்க, ரொம்ப திக்காக கரைச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் பூண்டு வேகணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். அப்புறம் இதை நல்லா கொதிச்சு இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்ச வத்தல் இருக்கு இல்லையா, இப்போ எப்பவுமே வத்த குழம்பு வைக்கிற வத்தல் வந்து என்னென்னா உப்பு போட்டுலாம் தான் நம்ம வந்து வத்தலை வந்து மாடியில் வடா இதெல்லாம் உப்பு போட்டு தான் வந்து வத்தல் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். அந்த மாவத்தலெல்லாம் என்ன பண்ணணும்னா, மாவத்தல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அது லைட்டாக அதுவே வெந்துடும். அப்புறம் வந்துட்டு இந்த சுண்டை வத்தல் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயில் ஒரு வறுத்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், வத்தக்குழம்பு நல்லா ஓரளவு கொதிச்சிடுச்சு, கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வத்தலை விட போகிறோம். நான் பக்கத்தில் ஒரு சின்ன எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதோ நம்ம என்னென்ன வத்தல் நமக்கு தேவையான வத்தலோ அதை வதக்கி இப்போ தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் நமக்கு என்ன வத்தல் தேவையோ அந்த வத்தலை இந்த மாதிரி பொறிக்கிறப்பே அது வந்து பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா வெந்துடும். பாருங்க, சில பேர் குழந்தைங்க வத்த குழம்புல வத்தலை ஒதுக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு இதை கூட மிக்சியில் ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி கூட வத்த குழம்புல சேர்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு பொறிஞ்சிருச்சு. நான் இதை எடுத்து அப்படியே குழம்புல போட்டுடுறேன். நீங்கள் கடைசியாக போடுங்க. எதுக்காக செய்யறேன்னா இந்த வத்த குழம்புல அந்த சுண்டைக்கு நீங்கள் கடைசியாக போடுங்க. பெரும்பாலும் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வத்த குழம்புல சுண்டவத்தலில் இருக்கிற கசப்பு தன்மையெல்லாம் இறங்கிடும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவத்தல்லாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துட்றேன். பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு. மாவத்தலெல்லாம் நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேணாம். வெறும் சுண்டவத்தல், நம்ம வந்து மணத்தக்காளி வத்தல், இந்த மாதிரி வத்தல் மட்டும் கத்திரிக்காய் வத்தல் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். மாவத்தில் வந்து சுடுதண்ணியில் போட்டு இது பண்ணிக்கணும். மாவத்தல் போகிறதா இருந்தால் புளியோட அளவை வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வத்த குழம்போட ஃபினிஷிங்கே என்ன தெரியுமா, இந்த அளவு சர்க்கரை அச்சு வெள்ளமோ இந்த மண்டை வெள்ளமோ சர்க்கரையோ நீங்கள் என்ன பண்ணணும், இறுதியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி சேர்த்துடணும். கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். சப்போஸ் இல்லை சர்க்கரை இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஜீனி கூட நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் கரைஞ்சிடும். வத்த குழம்பு ஸ்பெஷலே அதுதான், இறுதியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டா இதை வந்து சாதத்துக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சூப்பர் வத்த குழம்பு ரெடி. சூப்பர் வத்த குழம்பு ரெடி. இருங்க நான் பவுலில் மாற்றி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அருமையான வத்த குழம்பு ரெடி. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கா. இதுக்கு கூழ் வடகம் வத்தல் அப்பளம்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பவுலில்
அழகாக ஒரு சாதத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுடைய டிஷ்ஷஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.